கம் வாங்க, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை ரவை வச்சு ஒரு அடை. பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா? சாப்பிடவும் செம சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. சின்ன ரவை தான், சின்ன ரவையாக இருக்கும் அந்த ரவை எடுத்துக்கோங்க, பெரிய ரவை எடுக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும். நார்மல் வாட்டர் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் ஊறணும். நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணி விட்டிங்கன்னா அரை மணி நேரம் ஊறினாலே போதும். இது வந்து நார்மல் வாட்டர் தான் நான் விட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் மஞ்சப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி. இப்போது இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம். சீரகம் 1 கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டையும் பெருஞ்சீரகத்தையும் நல்லா நசுக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலைலாம் சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து கெட்டியாக இருக்குது. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே அடை தட்டும்போது நம்ம எப்படி தட்டுமோ அந்த பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கணும். நம்ம வந்து கார அடைலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பதமாக இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றுபட சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது அடையை வந்து சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போது தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம மேலே வந்து தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அடையை ஊற்ற வேண்டியதுதான். உங்களுக்கு திக்காக வேணாலும் திக்காக ஊற்றிக்கலாம், மெலிசாக வேணாலும் மெலிசாக ஊற்றிக்கலாம். அடை எப்பவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டியாக வச்சு அடை போட்டிங்கன்னா நல்லா வரும். குழி கரண்டியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பவுமே தோசை அடை செய்யும்போது ஃப்ளாட்டான கரண்டியாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து அடைக்கெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். மிதமான தீயிலே வந்து இதை நல்லா சுட்டு எடுக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, கலரும் நல்லா அருமையாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலாம் சேர்த்து அரைச்சி சட்னி வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய வேணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.